ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது மணி ஹைஸ்டோட சீசன் 5 ரிவ்யூ பத்தி. இந்த வீடியோக்குள்ள என்ட்ரா இருக்கு முன்னாடி நீங்க என்ன மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் அப்புறம் அப்டேட் கூட கூட வந்து சேரும். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ட்ரா ஆகலாம். மணி ஹைஸ்ட் லாக்டவுன்ல ரொம்ப ஒரு பிரபலமான டிவி சீரியஸா மாறி இப்ப இந்த இயர்லயே அதி எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆகிற ஒரு வெப் சீரியஸ் சொல்லலாம். ஈவன் நம்ம கோலிவுட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார்ஸோட மூவிஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருந்துச்சு நம்ம ரீஜியன்ல. அண்ட் இப்போ 12:30 இன்னைக்கு செப்டம்பர் 3 அன்னைக்கு மணி ஹைஸ்ட் பார்ட் 5 வால்யூம் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 5 எபிசோட்ஸோட. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் வாட்ச் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா டெஃபினட்டா வாட்ச் பண்ணுங்க. அந்த அளவுக்கு நம்ம அந்த வெயிட்டிங்காக இருக்கட்டும், கொடுத்த ஹைப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அழகாகவே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே மணி ஹைஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மொதல் 2 சீசன் நல்லாயிருக்கும், அண்ட் 3rd season 2 விட எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பாங்க. பட் 4th என்ன தான் நல்லா இருந்தாலும் இந்த 4 சீசன்ஸோடு கம்பேர் பண்ணல 4th தான் கொஞ்சம் டீக்ரேடடாக இருக்கும். அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக 5th இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் முக்கியமேன்னு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி எல்லா அந்த 4 சீசனையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி 5th seasonல ஒரு 5 episodeல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்கே சீசன் 5 மெயினான ஸ்டோரி எதை சுற்றிடுறேன்னா, சீசன் 4 பார்த்து முடிச்ச எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ப்ரொஃபஸரை வந்துட்டு ஆலிசியா பஸ்டர் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களும் ரன்ல தான் இருப்பாங்க, அண்ட் அவங்க ப்ரொஃபஸரோட இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே லிஸ்பான் பேங்க்ல வந்திருப்பாங்க, அதோட ஒரு நல்ல த்ரில்லிங்கான எண்ணிங் கொடுத்து முடிச்சிருந்திருப்பாங்க. அதுல இருந்துதான் சீசன் 5 அந்த ஸ்டோரி ரிவால்வ் ஆகுது. அங்கே கமாண்ட்ல இருக்கக்கூடிய கமிஷனர் என்ன பண்றாருன்னா, இனிமே டைம் எடுத்து இவங்க அந்த ஹாஸ்டேஜ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பயந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணா சரிபராதுன்னு ஒரு ஆர்மியை கூப்பிடுறாங்க, ஆர்மியை உள்ள கொண்டு வராங்க. அண்ட் ஆர்மி வரையில அவங்க ஹாஸ்டேஜ் யாருமே பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே கொள்றது தான் அவங்களோட ஒரு மோட்டிவா இருக்கும். இதனால இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அங்க எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது. அண்ட் பேங்க்ல இருக்கிறவங்களுக்கும் அங்க ஹைஸ்ட்ல இருக்கக்கூடிய டீம் அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஆர்மி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய வார் வருது. இதுதான் இங்க சீசன் 5 அந்த 5 episodeல மெயினான ஸ்டோரி லைன். அதை தாண்டி நம்ம பெர்லின் இருக்கார்ல, அவரோட பையன் கேரக்டர் அண்ட் அவங்க அதுக்கப்புறமா அவரோட ஒய்ஃப் இன்னும் ரெண்டு கேரக்டர் எல்லாருமே சேர்ந்து பாஸ்ட்ல ஒரு ஹைஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இங்கே நடக்கக்கூடிய அந்த சீனியரோ அந்த சுச்சுவேஷன்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாஸ்ட் சீக்வன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. அண்ட் நைரோபியோட கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக், மாஸ்கோ, அதுக்கப்புறமா டோக்கியோக்கு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன சுச்சுவேஷன் நடக்குதோ அது கூட லிங்க் ஆகிற மாதிரியான ஃப்ளாஷ்பேக்காக கொண்டு வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சீசன் 4 அந்த லாஸ்ட் எபிசோட நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த த்ரில்ல அப்படியே உங்களை கீப் அப் பண்ணி கொண்டு போகணுன்றதுக்காக ஸ்டார்டிங் 2nd அப்படியே அந்த ப்ரொஃபஸர் பஸ்டர் ஆகட்டும், அதுக்கப்புறமா லிஸ்பான் பேங்க்ல வந்ததாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்படியே அந்த த்ரில் அப்படியே கீப் அப் பண்ணியே கொண்டு போய் 5th episode வரைக்கும் கொண்டு போய் டைம் போறதே தெரியாம ரொம்ப அழகாக வச்சிருந்தாங்க. இங்கே ஒவ்வொரு எபிசோடோட டூரேஷன் டைமே 45 minutes கிட்ட இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 5th episodeோட எண்டிங் ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். அண்ட் எண்டிங் என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு பாதையிலே தெரிஞ்சிடும், அதாவது 4th episode முடிஞ்சு 5th episodலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் எண்டிங் நடக்க போகுது, இந்த மாதிரியான ஒரு திங் நடக்கும், அதனால இந்த கேரக்டர் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அப்படியே பார்க்கையில தெரிஞ்சிடும். அண்ட் ரொம்ப ஒரு எமோஷனல் டச் கொடுத்து முடிச்சிருந்தாங்க சீசன் 5 அந்த வால்யூம் 5th episode ரொம்ப அழகாக முடிச்சிருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு எபிசோடோட எண்டிங்குமே அடுத்த எபிசோடுக்கு லீட் கொடுக்குற மாதிரி முடிச்சு இப்போ அடுத்து வால்யூம் 2 எப்போ வருதுன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்னடா அது மணி ஹைஸ்ட் சீசன் 5 வந்துட்டு சீசன் 4 மாதிரி கொஞ்சம் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணிடுவாங்களோ, மணி ஹைஸ்ட்க்கு ரொம்ப வந்துட்டு பாப்புலாரிட்டி அதிகமாகிடுச்சு. அண்ட் மணி ஹைஸ்ட் தான் நம்பர் 1 டிவி சீரியஸ்னா இன்னும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், பிரேக்கிங் பேட் இந்த மாதிரி பார்க்காதவங்கலாம் அப்படிலாம் டைட்டில் பண்ணுறப்ப எல்லாருக்குமே வந்துட்டு போச்சு, நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஃபைனல் சீசன் மாதிரி ஆயிடுமோன்ற பயம்லாம் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டு இங்கே அலெக்ஸ் பேனா ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. அண்ட் சீசன் 5 எண்டிங் நான் டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சீசன் 5 அந்த அளவுக்கு 18+ கண்டென்ட்ஸ் கிடையாது, முழுக்க முழுக்க ஆக்ஷன் பேக் நினைஞ்சதுதான் இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்பீங்க, டெஃபினட்டாக மணி ஹைஸ்ட்டை ஃபேமிலியோட பார்க்க முடியாது, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இங்கே தமிழ் ஆடியோ நான் ஸ்டார்டிங் எபிசோடில் கொஞ்சம் பார்த்தேன், ஏன்னா அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு, எனக்கு அந்த அளவுக்கு சூட்டபிளாக இல்லை, அதனால இங்கிலீஷுக்கு மாற்றினேன். ஏன்னா டின்னோரோட வயசுலேருந்து எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கையில் அந்த டைம் பீரியடில் தமிழ் ஆடியோ கிடையாது, அதனால அந்த கேரக்டருக்கு அப்படியே அன்சூட்டபிளாக இருக்கும். எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமில் அயன்மேனுக்கு விஜய் சேதுபதியோட வாய்ஸ் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அந்த கேரக்டர் எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால தான் நான் தமிழ் ஆடியோ பார்க்கல. பட் தமிழ் ஆடியோ கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு, என்ன தான் இங்கிலீஷில் நம்ம பார்த்து அந்த ஆடியோ அடாப்ட் ஆயிருந்தாலும் இந்த ஆடியோ கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க. சீசன் 5 உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வேணும், எபிசோட் வைஸாக எக்ஸ்பிளனேஷன் வேணும், ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா
மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் 10க்கு கிட்டத்தட்ட 9.5 கிட்ட கொடுப்பேன். ரொம்ப அழகா ஒரு நல்ல ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் போன மாதிரி, ஒரு செகண்ட் கூட வந்துட்டு தேவையில்லாத கண்டென்ட் இல்லாத மாதிரி ரொம்ப அழகா பண்ணாங்க. இங்க என்னன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பர்சனலா நெகட்டிவ் பாயிண்டா தோணுச்சு, என்னன்னா பெர்லினோட கேரக்டருக்கு அவங்க நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க, பட் அது ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு தேவையில்லாததோ அவங்க அவங்களோட அந்த ஹைஸ்ட் பிளானா இருக்கட்டும், அண்ட் அவருக்கு ஒரு ஸ்பாட்லைட் இருக்குது மணி ஹைஸ்டோட யூனிவர்ஸ்ல, அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அண்ட் அந்த இமேஜை கீப் அப் பண்ணி கொண்டு போகன்றதுக்காக ஃபிளாஷ்பேக்ல கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒரு சில இடங்கள்ல அந்த வார் ஆர்க் நடந்துகிட்டு இருக்கையில இந்த ஃபிளாஷ்பேக் வரையில நமக்கு அப்படியே வந்துட்டு இங்கே தேவையில்லாமல் இதை கொண்டு வராங்களோ, பெர்லினுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய ஸ்பாட்லைட் கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வராங்களான்ற அந்த ஒரு சின்ன திங் மட்டும், அதுவும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் நெகட்டிவ் பாயிண்ட்டாக எனக்கு பர்சனலாக தோணுச்சு. மற்றபடி வேற எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு இதுக்காது. டோக்கியோ எல்லாருமே ஸ்டார்டிங்ல வெறுத்திருந்துருப்போம், பட் இந்த இந்த சீசன்ல டெஃபினட்டா டோக்கியோ வெறுத்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஃபேனாக மாறிடுவாங்க டெஃபினட்டா. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க மணி சீசன் ஃபைவோட பார்ட் ஒன். அண்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ தாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சிருந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட்டும் கூட கூட சேரும் வேற டாப்பிக்ல வீடியோனாலும் மறக்காம.